பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ தரங்கம்பாடி போட்டியோட வெளிப்பகுதி விஷயத்தை பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி மூணு மாடம் இருக்கு. இங்கிருந்தே கடல் அலையே இங்கே பார்த்து ரசிக்கலாம். இந்திய பெருங்கடல் மிகப்பெரிய சுனாமி பேரலையை கூட இந்த கோட்டை டேனிஷ் கோட்டை தாங்கி நின்னது. சுனாமி பேரலை பிறகுதான் இந்த கோட்டையை புனரமைப்பு பணியும் நடந்து ஒரு சிறப்பான முறையில் பராமரிப்பு பணி நடத்திட்டு இருக்காங்க. சுற்றுலாத்துறை சார்பாக, தொல்லியல் துறை சார்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது சுற்றுப்பகுதி, அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி வரலாம். சமீப காலத்தில் போடப்பட்டதுதான் இந்த நடைபாதை, அமரும் மேடை இதெல்லாம். இது கோட்டையிலேருந்து வெளியில் போகிறதுக்காக டென்மார்க் நாட்டினால் கட்டப்பட்டது தான் இந்த படி. இந்த பகுதியிலையும் ஓரத்தில் பூங்காக்கள் வச்சு பராமரிக்கிறாங்க. எளிதாக இந்த படி வழியாக மேலே ஏறி வர்றது நினைக்கிறேன். இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமலே மோசமான சூழ்நிலையில் இருந்தது. இப்போ இதில் ஏகப்பட்ட முன்னேற்றம். குடிநீர் கிணறு பயன்பட்டிருக்காது. முன்பு இதுதான் குடிநீராக பிரம்மாண்டமானது.
அழகாக இருக்கு. அப்படி இளமை காலத்தில் இங்கே வந்திருக்கேன், சமீப காலத்தையும் வந்திருக்கேன். அதிக அளவில் ஓசோன் காற்று வீசக்கூடிய பகுதி தரங்கம்பாடி. இங்கே தான் டென்மார்க் நாட்டில் இந்த பகுதியில் தான் கோட்டையை அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில்.
மாதிரி நிறைய அறைகள், தனித்தனி அறைகள் இருக்கு. எல்லாம் தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு ஊக்குவிக்க விதமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் கொடுங்க. நன்றி. Thank you.